வெல்கம் டு டிஎன்பி ஸ்மாக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 41. டே நம்பர் 41ல என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்க இந்த டாபிக் பார்க்க போகிறோம். டே நம்பர் 41ல இருந்து 45 வரைக்கும் இந்த அஞ்சு நாள், ஒரு நாளைக்கு 10 சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 50 சம் நம்ம பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது டிஎன்பிஎஸ்சியில் 2-3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமானது. பேசிக் லெவல்லேருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இந்த நாளில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். 39852/√81:12. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் அந்த கொஸ்டின் என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 39852/√81. இந்த கொஸ்டின் மார்க் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? =81/12. ஓகே, இதை எப்படி எழுதிக்கிறேன்னு கவனிங்க. 39852/√81, அந்த எக்ஸ்ன்னு நோட் பண்ணிடுறேன். =81/12. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். அதாவது இந்த சைடு இருக்க நம்பரும் இந்த 39852 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகும். 9 டிவைட் பண்ணி பாருங்கள். 9 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9×9=81. இங்கே 36 அப்படின்னு வருமா, 4×9=36, பேலன்ஸ் 3. 38ங்கிறபோது மறுபடியும் 4×9=36, பேலன்ஸ் 2. 25 இருக்கா, 25 இருந்துச்சுன்னா 2 times என்ன வரும், 18 வரும். அப்போ 25×18 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7. 72 அப்படின்னா 8×9=72. ஓகேவா? இப்போ இதில் மறுபடியும் 9 சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 9×9 இங்கே 4×9=36. 36 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8. 82 அப்படின்னா 9×9=81, பேலன்ஸ் 1. 18னா 2 times வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 12 அடிச்சு கொடுங்க. 1×12=12. இங்கே 4×12=48. பேலன்ஸ் 1 இருக்குமா, 12 வந்துச்சு அப்படின்னா 1. ஓகேவா? இப்போ இதிலிருந்து ரூட் எக்ஸ் வேல்யூ இங்கே 41. ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த சைடு ரூட்டு எக்ஸை ஈக்குவல் டு அந்த சைடு டிவைடில் இருக்கிறது, அந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். இந்த 41 எப்படி இருக்கும்? ஓகேவா? இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ தேவை அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணுமா? அப்போ ரெண்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் பண்ணும்போது தான் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சலாக எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ 41 ஸ்கொயர் பண்ணணும். 41 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற பாருங்கள். இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் இது. இப்போ 41ங்கிறபோது 1 நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. அதே போல் இங்கே 16 அப்படிங்கிற நோட் பண்ணிடுவோம். அடுத்தது இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1×4, 4×2=8. ஓகேவா? அப்போது 16×81 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் 41 கிடச்சதுனால 1×41 ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. இது அதை ரூட் வேல்யூ தான் நம்மளுக்கு 41 கிடச்சிருக்கு. ரூட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 1681. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை P/Q வடிவில் மாற்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த ஒரு 0.3 இந்த நம்பரை P/Q ஒரு பின்ன வேல்யூ. ஓகேவா? P/Q இந்த மாதிரி பின்ன வேல்யூ மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு 0.3 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 போட்டு இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 1 இருக்கா, அப்போ டிவைட்/10 போடலாம். ஆனால் இங்கே ஒரு பார்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த முழு நம்பரை போட்டு டிவைடில் ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தானே பார் இருக்குது, அப்போது அந்த பார்னு தான் 9 அப்படின்னு போடணும். ஓகேவா? இதுதான். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1×3=3, 3×9=9. அப்போ 1/3 அப்படிங்கிறதா அதற்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். −1 2/7 −-3 5/7 + 6 4/7. ஓகே, இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நான் ஒரு பின்னமாக நான் மாற்றிடுறேன். அப்போ என்ன பண்ணணும், −1 × 7 −7. அதே போல் இப்போ இந்த மைனஸ் டம் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணும்போது 1/7 7+2=9. 9/7 அதாவது மைனஸ். ஓகேவா? அடுத்தது இங்கே 3/21 21+5 26 −26/7. அடுத்ததில் ப்ளஸ் தான் வரும்.
ஆறேலா 42, 42 ப்ளஸ் 4, 46 டிவைடட் பை 7. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே ஏழுங்கிறது தான் காமனாக இருக்குது. அப்போ 7 நம்ம அப்படியே நோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிவைடில் காமனாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ அப்படியே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். இங்கே மைனஸும் மைனஸும் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 35 அப்படிங்கிற வரும். ஓகேவா? ப்ளஸ் 46. அப்போது 46 35 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 11. ஓகே, அப்போ 11/7 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். 11/7 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 4வது க்வெஸ்சன் பாருங்கள். சுருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டுக்காங்க. இது நம்ம கலப்பு பிணத்தில் இருக்கிறத பிணமாக மாற்றிட்டு ஆட் பண்ணாமல் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 7/28, 7/28 ப்ளஸ் 3 31, 31/4 ப்ளஸ் 12, 12 ப்ளஸ் 1 13, 13/2 அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் தான். இன்னமும் இதை ஈஸியாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா கீழே இங்கே 4 இருக்குல்ல, இப்போ 2 இன்னொரு ஒரு 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 வந்துடும். அப்போ இதையும் நம்ம 2 மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும்? 31/4 ப்ளஸ் 26/4. அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான், டிவைடில் சேமாக வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க வேலையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள். இங்கே 31 ப்ளஸ் 26 57/4 அப்படிங்கிறது இருக்கும். இப்போது இந்த 57 எத்தனை 4 இருக்குது அப்படிங்கிற அவனிங்க. இப்போ இதில் ஒரு 4 இருக்குது, பேலன்ஸ் 1, 17 நாலாங்கா 16. அப்போ 14 மீதி எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1/4. அப்போ 14 1/4ங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 5வது க்வெஸ்சன் பாருங்கள். -5, -4, -2 -1/2 -3/4 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் இடையில எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லாமே மல்டிப்பிள் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது -5 ஓகேங்களா, அடுத்தது 4, அடுத்து 2, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா -1/2, அடுத்து 3/4. இதில் எதை எதெல்லாம் கேன்சல் பண்ண பாசிபிள் இருக்குது? இங்கே 2, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 4, இந்த 4 கேன்சல் ஆயிரும். -5 × -1 +5 அப்படின்னு வரும். ஓகே, அதாவது இதை -× - ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல +5ங்கிற மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? 5×3, ஏன்னா மல்டிபிள் பண்ண வேண்டியதானே, 5×3 = 15. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 6வது க்வெஸ்சன் பாருங்கள். 125/200 எளிய வடிவம் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் 125/200 இருக்கலே நம்ம சிம்பிளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 25 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5 வரும், கீழே இங்கே 8 அப்படிங்கிற வரும். ஓகே, அப்போ 5/8, இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. 5/8ங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 7வது க்வெஸ்சன் பாருங்கள். இது கொஞ்சம் ஒர்க் அதிகம். அப்போ பாருங்கள், இப்போ -1/3 ஓகே, இது ப்ராக்கெட்டில் இருக்குது. ரைட், அடுத்தது -ஆஃப், அடுத்து மைனஸில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 1/2/3×5/7 ப்ளஸ் 8 மைனஸ் இன்னொரு ஒரு ப்ராக்கெட் 5 − 1/2 − 1/4. இங்கே ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ப்ராக்கெட். ஓகேவா? அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே தான் நீங்கள் முழுமையாக போர்டு மாஸ் ரூலை நல்லா தெளிவாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த போர்டு மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு பி அப்படிங்கிறது நம்ம ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அந்த போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் இப்போ இங்கே இதுலேயும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், அதாவது சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2, இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 10/21 இருக்குது. ஓகே, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்ததை சிம்பிளை பண்ணியாச்சு, அதனால் ப்ராக்கெட் இல்லாமல் போட்டுடலாம். ப்ளஸ் 8 மைனஸ் இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க இந்த பார்னு கொடுத்தாங்கன்னா இதைத்தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இந்த 5 அப்படியே நோட் பண்ணிவிட்டு மைனஸ் இந்த டைம் நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க இந்த மைனஸை யோசிக்காமல் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன வரும்? எல்சிஎம் 4 நம்ம கொண்டு வருவோம். அடுத்து இங்கே என்ன வரும்? 2 − 1. இன்னும் நீங்கள் சிம்பிளாக யோசிக்கணும் அப்படின்னா இது வந்து அரை, அதாவது 1/2 அப்படிங்கிறது அரை. ஓகேவா? அதில் 1/4ங்கிறது கால் பகுதி. ஓகே, அப்போ அரையில் கால் போயிடுச்சு அப்படின்னா மீதி காலுங்கிறதானே இருக்கும். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நான் பாரில் உள்ளதை ஃபஸ்ட்டு நான் சிம்பிளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத இப்போது இதை நீங்கள் அடுத்த செகண்ட் நீங்கள் சிம்பிளை பண்ணணும். இப்போ 5 மைனஸ்
ஒன்று பை நாலு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? அப்போ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன்று கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க அந்த மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் நான் நோட் பண்ணிடுறேன். அதே போல் ஒன்று பை மூணு மைனஸ் ஓகேவா, ஒன்று டிவைடட் பை பத்து பை இருபத்தி ஒன்று ப்ளஸ் எட்டு மைனஸ் இங்கே நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இருபது மைனஸ் ஒன்று என்ன வரும்? பத்தொம்போது. பத்தொம்போது பை நாலு அப்படிங்கிறத அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஓகேவா. இப்போயும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவைட் சிம்பிள் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் குறை தானே நம்ம பார்க்கணும். அதை எப்படி நீங்கள் நோட் பண்ணலான்னு கவனிங்க. ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று. இந்த டிவைடை நீங்கள் மல்டிப்புளாக மாற்றிக்கலாம். அப்போ மாற்றும்போது அந்த டிவைடுக்கு அடுத்த உள்ள ஒரு பின்ன வேல்யூவை தலையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது அடுத்து அதுக்கு அடுத்தது எந்த நம்பர் இருந்தாலும் அதை நீங்கள் தலையெல்லாம் நோட் பண்ணிடணும். இப்போ இங்கே இருபத்தொன்று பை பத்துன்னு வரும் ப்ளஸ் எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலு ஓகேவா. இப்போ இதில் பார்த்தா ஒன்று இன்ட்டு எதை மல்டிப்பு பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ இங்கே என்ன வரும்? இந்த டேம் இல்லாமல் இருபத்தொன்று பை பத்து ப்ளஸ் எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலுன்னு இருக்குது. இப்போ இந்த காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இருபது அப்படிங்கிறது தான் இதற்கான எல்சிஎம். அப்போ இங்கே என்ன ரெண்டால் மல்டிப் பண்ணுமா? நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபதால் மல்டி பண்ணோம் அப்படின்னா நூற்றி அறுபது மைனஸ் இங்கே அஞ்சால் மல்டிப் பண்ணோம். அஞ்சால் மல்டி பண்ணோம்னா ஐம்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேவா. இப்போ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணுங்கள். இருபது அப்படிங்கிறது டிவைடில் நம்ம நோட் பண்ணிடுவோம். இருபது நம்ம டிவைடில் நோட் பண்ணிடுவோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது மைனஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ. இப்போ இதெல்லாத்தையும் கூட நூற்றி அறுபது, நூற்றி அறுபதில் ஃபஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சு போன்ஸ் அப்படின்னாவே பேலன்ஸ் என்ன வரும்? அறுபத்தி அஞ்சு வரும் ஓகேவா. இப்போ நம்ம நாற்பத்தி ரெண்டையும் அறுபத்தஞ்சையும் ஆட் பண்ணிட்டோம்னாவே இந்த மேலே உள்ள வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன? நூற்றி ஏழு ஓகேவா. நூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே மைனஸ் டைம் தான். அப்போது மைனஸ் ஒன்று ஒன்று பை மூணு மைனஸ் நூற்றி ஏழு பை இருபது. அப்போ இங்கே இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் பார்க்கணும். மூணு இருபது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அறுபது அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இருபதால் மல்டிப் பண்ணணும். அப்போ மேலே இருபதால் மல்டிப் பண்ணிடுவோம் மைனஸ். அடுத்தது இங்கே மூணால் மல்டிப் பண்ணும்போது அறுபது கிடைக்கும். அப்போ மேலே மூணால் மல்டிப் பண்ணணும். அப்போ என்ன வரும்? முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஓகே. முந்நூற்றி இருபத்தி ஒன்று இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மேலே இருக்க பார்த்தோம்னா மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று டிவைடட் பை அறுபது ஓகே. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்கும் ஓகே. கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ இதையும் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றும்போது அறுபது இன்ட்டு அஞ்சு முந்நூறுன்னு வரும். அப்போது இங்கே முந்நூற்றி நாற்பத்தொன்னில் எத்தனை அறுபது இருக்குது? அஞ்சு அறுபது இருக்குது. மீதி எத்தனை இருக்குது? நாற்பத்தி ஒன்று. நாற்பத்தி ஒன்று பை அறுபது. அப்போது மைனஸ் அஞ்சு நாற்பத்தி ஒன்று பை அறுபது. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நம்பர் மாற்றி நீங்கள் போட்டாலுமே கூட ஆன்சர் அப்படியே மாறி வரும். அந்த ஆன்சர் தான் கரெக்டாக ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனப்படுறேங்க. ஏன்னா பெரிய கொஸ்டின், கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் கரெக்டாக இதை சால்வ் பண்ணிடணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். நாற்பத்தெட்டு டிவைடட் பை பன்னெண்டு இன்ட்டு ஒன்பது பை எட்டு இல் நாலு பை மூணு டிவைடட் பை மூணு பை எட் நாலில் ரெண்டு பை மூணு மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த இல்லுனா என்ன? ஆஃப் அப்படிங்கிறதா. இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஆஃப் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள்னு அர்த்தம் ஓகே. ஆஃப்னா அப்படியே மல்டிபிள்னு அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் நம்ம கவனமாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் மல்டிபிள் ஆஃப்க்கு போல மல்டிபிள் போடுறேன். என்ன அடுத்து நீங்கள் யோசிப்போம் அப்படிங்கிறத கவனிங்க. நாற்பத்தி எட்டு டிவைட் பை பன்னெண்டு இன்ட்டு அடுத்து என்ன? ஒன்பது பை எட்டில் எட்டு இல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஆஃப்னு நோட் பண்ணுவோம். நாலு பை மூணு டிவைடட் பை மூணு பை நாலு இன்ட்டு ரெண்டு பை மூணு அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இந்த இல்லுக்கு பதிலாக இன்ட்டுன்னு நம்ம மாற்றினதுக்கு அதை மாற்றிட்ட பின்னாடி அடுத்து என்ன பண்ணோம்னா சரி போர்ட் மாஸ்டர் ரூல் படி ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்புள் இருக்குது, இங்கே டிவைட் இருக்கா, அப்போ டிவைட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் மிஸ்டேக் ஆகிரும் ஓகேவா. இப்போது ஆக்சுவலாக போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆஃப் தான் பண்ணணும். அப்போது நம்ம ஆஃபாக மல்டிபிள் மாற்றணும்ல, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிடணும்.
இதை சிம்பிளை பண்ண பின்னாடி தான் அடுத்து நீங்கள் டிவிஷனை யோசிக்கணும். இப்போ இதுவும் ஆஃப் தானே இருந்தது, அப்போது இந்த மூணு இங்கே ரெண்டு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே கவனிங்க, 3/2 டிவைடட் பை 1/2, ஓகேவா? இங்கே டிவைடில் தான் ரெண்டு இருக்குது, ஓகேவா? இதுதான் ஆஃபை, நீங்கள் ஆஃபை வந்து மல்டிப்புளாக மாற்றி அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவைடை நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ளோவில் என்ன ஆகும், ஸோ இந்த மல்டிப்புள் இருக்குது, அடுத்து டிவைட் இருக்குது, அப்போ டிவைட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓகேவா? இப்போ இதை நீங்கள் கவனிங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ 48/12 இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3/2 இந்த டிவைடை வந்து என்ன சொல்லலாம், மல்டிப்புள்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க நம்பரை தலையில நோட் பண்ணலாம். தலையில நோட் பண்ணால் என்ன வரும், 2/1 வரும். அதுக்கு பிறகு நம்ம ரெண்டுன்னு மட்டும் போட்டுக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு அடிச்சு கொடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபைனலாக இருக்கிறது என்ன, 3 மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து கவனிங்க, இந்த 48/12 × 3, ஓகே, அது ப்ராக்கெட் நம்ம போடணும் இல்லை. இப்போ தான் நீங்கள் இந்த டிவைடை ஃபஸ்ட்டு பண்ணணும். 48/12 அப்படின்னா 4, ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 4 × 3, 4 × 12 அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணும். இந்த ஆஃப் கொடுத்தாங்க அப்படின்னா ஆஃபுங்கிறது மல்டிபிள் தான் அர்த்தம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும், ஓகே? ஸோ கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 9வது க்வெஸ்சன் பாருங்கள். சுருக்க 2/3 5/6 − 4/8. இதை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஒரு கலப்பினமாக இருக்குது, கலப்பினமாக பின்னத்தை மாற்றணும் அப்படின்னா 5 × 6 = 30, 30+1 = 31, 31/6 − அடுத்தது 4 × 8 = 32, 32+3 = 35, 35/8, ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கு எல்சியம் என்ன வரும், எல்சியம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறது இது ஆஃப்னு இருக்குது, இது 2/3 இருக்குது, ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சிம்ப்ளை பண்ணணும். எல்சியம் பார்த்தோம் அப்படின்னா 24 கிடைக்கும், இது 4, இது 3. அப்போ மேலே நம்ம அதை 4 மல்டி பண்ணணுமா, 4 மல்டி பண்ணோம் அப்படின்னா 124 கிடைக்கும். மைனஸ் இங்கே 3 மல்டி பண்ணணும், 3 மல்டி பண்ணோம் அப்படின்னா 90+15 = 105, 105, ஓகேவா? இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத இன்னும் ஃபைனல் ஸ்டெப் பண்ணிடலாம். 2/3 × ஆஃப் போல் நான் என்ன பண்ணிட்டேன், இன்ட்னு போட்டேன். இப்போ என்ன, 124/105 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ். இப்போ 120/105 போன்ஸ்னால் பேலன்ஸு 15 சொல்லுவோமா, 15+4 = 19, ஓகே, 19/24, ஓகேவா? இப்போ இதுலையும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 × 2 இங்கே 12, ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன, மேலே 19 இருக்குது, கீழே இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3 × 12 = 36, இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போது ஆப்ஷன், ஆக்சுவலாக இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 × 2 = 38 போயிடும், ஓகே? அப்போ சிம்ப்ளை பண்ண முடியாது. 19/36 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகேவா? லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 10வது க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். 3/4 / அடுத்து என்ன, ப்ராக்கெட்டுக்குள்ளே 5/8 + 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூலை படி என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம்ல. இது 4 மல்டி பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு 8 வந்துடும். அப்போ மேலே நம்ம 4 போட்டுருவோம், ஓகேவா? அப்போ இங்கே என்ன, டிவைடில் 8 இருக்குது, மேலே 5+4 = 9, ஓகேவா? இது 3/4 / இருக்கிறது. இப்போ டிவிஷனை நம்ம மல்டிப்புளாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 3/4 அப்படியே போட்டுட்டு மல்டிபிள்னு போட்டு டிவிஷனுக்கு அடுத்து இருக்க நம்பரை தலையில் நோட் பண்ணணும். அப்போ 9/8 இருந்ததுக்கு போகலாம், 8/9 இருக்கும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். அப்போ ஆன்சர் 2/3, ஓகேங்களா? ஆன்சர் 2/3, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகே? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் பேசிக்கான க்வெஸ்சனும் இருக்குது, அதே போல் நம்ம கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கும் போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுற க்வெஸ்சன்ஸே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.